Hi, welcome to Kavi's recipe. Hello friends, in the video la nama paaka poradhu idli dosa chapati idiyappathukana oru side dish. Idhe vyathasamana taste la nalla vaasanaiya irukum. Nama daily seira chamba chutney ku badhila indha recipe oru thadava try pannalam. Idhu per kadappa. Adhu eppadi seiradhunu paakalam vaanga. Adhukku indha tumbler la oru tumbler paasi paruppu eduthiruken. அதை கழுவிட்டு வந்துடலாம். அது கூட மூணு உருளைக்கிழங்க கழுவி அதையும் இந்த பருப்போடு சேர்த்து நல்லா வேக வைக்கணும். அதுக்கு எந்த டம்ளரில் பருப்பு எடுத்தோமோ அந்த டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து மூணு விசில் வர வரைக்கும் அதை நல்லா வேக விடணும். இப்போ பருப்பு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கை தனியாக எடுத்துட்டு பருப்பை நல்லா மசிச்சுக்கலாம். அது அந்த கிரேவியில் சேர்க்கும்போது பருப்பு தனியாக தெரியக்கூடாது, அதனால் இதை நல்லா மசிச்சுக்கலாம். அதை பருப்பை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது ஆறினதுக்கப்புறமா அந்த பருப்பெல்லாம் எடுத்து விட்டுட்டு தோலை விரிச்சிட்டு அதை நல்லா மசிச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்க ஒன்றும் பாதியமாக மசிக்கணும். அப்போ தான் அது அந்த கிரேவியில் சாப்பிடும்போது வாயில் கடிபடும், அது நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அது பொறிஞ்ச உடனே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். அது பொறிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் பொரிய விடணும். அந்த கருவேப்பிலை பொறிஞ்சோடனே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி அதையும் நல்லா சேர்த்து வதக்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும்னா ஒரு தக்காளியை பொடியை நறுக்கினதை அதையும் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இப்போ இது கூட உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு நல்லா கொதி வர விடணும். இது வேகும்போது இதுக்கு நம்ம பெருங்காயம் சேர்க்க மாட்டோம். அதுக்கு பதிலாக பெருங்காயத்துக்கு பதிலாக ஒரு நாலஞ்சு பல் பவுண்டு அதை நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு இதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு கையளவு தேங்காய் அதை சின்னதாக நறுக்கி அது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் தான் இதுக்கு காரம். உங்களுக்கு அதிக காரம் வேணும்னா கூட ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் பொரிகடலை, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைக்கணும். இங்கே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு, தண்ணியில் நல்லா கொதிச்சிருச்சு. அது கூட மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மசிச்சு வச்ச பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ, திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணியாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு அப்படின்னா கெட்டியாக வச்சுக்கலாம். இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீர் கற்கலாம். இது கூட இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அது வந்து தேங்காயும் பொரிகளையும் சேர்ந்துருக்கிறதுனால இது கெட்டியாகிட்டே வரும். அதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வர விடணும். தேங்காய் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே கருவேப்பிலை தூவி இறக்கினா நமக்கு கமகமக்கும் கடப்பா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.